Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அப்பா செல்லம் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு காரசாரமான நண்டு மசாலா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நண்டு மசாலா செய்யறதுக்காக இன்னைக்கு நான் 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து வச்சிருக்கேன். நண்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வீடியோல நண்டு எப்படி சுத்தம் பண்றதுன்னு நான் போட்டுருக்கேன். அது லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். நீங்க போய் பாருங்க. இப்ப நண்டு மசாலா செய்யறதுக்காக நண்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மசாலா செய்யறதுக்காக வறுக்கிற பொருளை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். தனியா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகாய் 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 லவங்கம், 2 ஏலக்காய், பட்டை வந்து 1 துண்டு சேர்த்துக்கிறேன். மிதமான தீயில இத வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா இப்ப வறந்துருச்சு. இப்ப வந்து இதை ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருக்கு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பிரவுன் கலரா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். கலந்துட்டா இப்ப தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். போய் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதகி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க ஓரத்துல. இந்த நேரத்துல நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க நண்டை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நண்டு போட்டு நல்லா 1 நிமிஷம் இதை வதக்கி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கலாம், தனியா சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா இப்போ இந்த மசாலா நண்டோட சேர்ற மாதிரி இதை கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா பாருங்க நண்டோட நல்லா கலந்துருக்கு. இப்போ நான் கலருக்காக வேண்டி கொஞ்சமா காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது காரம் இருக்காது, நல்லா ஒரு ரெட்டிஷ் கலர் வரும். இதை கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நண்டு வேகட்டும். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த நேரத்துல உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டா இருக்கு. உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா வேகட்டும் நண்டு. நண்டு மசாலா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் சுண்டி வரட்டும். நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். பாருங்க இந்த நண்டு உள்ள பாருங்க இந்த மசாலா எல்லாம் எப்படி இறங்கி இருக்குன்ட்டு. இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு இதை இன்னும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப மூடி போட்டுறேன். இப்போ நண்டு மசாலாவை ஓபன் பண்ணி பார்த்துடலாம்.
தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா பாருங்க எப்படி வந்திருக்கு. நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை காலத்துக்கு ரொம்ப நல்லது இது. இந்த மாதிரி வறுத்து அரைச்சு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மேல கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். சுவையான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்ச நண்டு மசாலா வீடியோ நீங்களும் பாத்திருப்பீங்க. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம அப்பாச்சலம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும். இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.